வேர்த்தூவியின் வழியாக நீர் உட்செல்லுதல். நிலநீர் சவ்வூடு பரவுதல் வழியாக வேர்த்தூவிக்குள் நுழைகிறது. இவ்வாறே நீரானது புரணி, உட்தோல், பெரிசைக்கிள் ஆகியவற்றில் நுழைந்து முடிவில் சைலத்தை அடைகிறது. இது ஆஸ்மாட்டிக் அழுத்த சரிவு வாட்டத்தின் காரணமாக ஏற்படுகிறது. ஓர் செல்லிலிருந்து மற்றொரு செல்லுக்கு நீர் செல்வது அடுத்தடுத்து உள்ள செல்களில் நீரின் உள்ளார்ந்த ஆற்றல் குறைவினால் நிகழ்கிறது. செல்களில் நீரின் உள்ளார்ந்த ஆற்றல் கிரேக்க எழுத்து சை என குறிக்கப்படுகிறது. இது பார் என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. வேரழுத்தம். வேர்த்தூவியில் உள்ள நீரின் உள்ளார்ந்த ஆற்றல் குறைவாக இருக்கும்போது நிலத்திலிருந்து நீர் வேர்த்தூவிக்குள் நுழைகிறது. பின்னர் இது புரணி, உட்தோல், பெரிசைக்கிள் வழியாக சைலம் வெசல்களை அடைகிறது. பெரிசைக்கிளில் இருந்து சைலத்திற்குள் நீர் செல்லும் போது சைலத்தில் ஓர் அழுத்தம் உருவாகிறது. இது நீரை ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்திற்கு உயர்த்துகிறது. இந்த அழுத்தத்திற்கு வேரழுத்தம் என்று பெயர். இதை ஓர் ஆய்வின் மூலம் பார்க்கலாம். நன்கு நீர் ஊற்றப்பட்டு வளர்க்கப்பட்ட தாவரத்தின் தண்டை வேருக்கு மேல் வெட்டும் போது வெட்டப்பட்ட முனையிலிருந்து சைலம் சாறு கசிவதை காணலாம். வண்ண நீர் உள்ள ஒரு சிறிய கண்ணாடி குழாயை ரப்பர் குழாய் உதவியுடன் வெட்டப்பட்ட தண்டில் பொருத்த வேண்டும். சிறிது நேரத்திற்கு பின்னர் கண்ணாடி குழியில் உள்ள வண்ண நீரின் மட்டம் உயர்ந்திருக்கும். இதற்கு காரணம் வேரழுத்தம் சைலம் சாற்றை மேல் நோக்கி தள்ளுவதே ஆகும். வேரழுத்தத்தை தாவரத்தின் வெட்டப்பட்ட முனையில் ரப்பர் குழாயுடன் பொருத்தப்பட்ட மெர்க்குரி மானோமீட்டர் உதவியால் அளந்து அறியலாம்.